சிம்புவை சமூக வலைத்தளங்களில் பார்க்க ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க. இந்த நிலையில் 22ஆம் தேதி காலை 9:09 சிம்பு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மீண்டும் என்ட்ரி கொடுக்கிறாருன்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அறிவித்தபடி சரியாக 9:09 சிம்பு சமூக வலைத்தளங்களில் என்ட்ரி கொடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. சுசீந்திரன் படத்துக்காக உடல் எடையை ரொம்பவுமே குறைச்சிருக்க சிம்புவோட முகத்தை பார்க்கறதுக்கு தான் ரசிகர்கள் ஆவலாக இருக்காங்க. ஆனால் சிம்பு வெளியிட்டிருக்க வீடியோவில் அவர் முகமே தெரியலை. முகம் தெரியாதது ஏமாற்றம்தான். அப்படின்னாலும் சிம்பு மீண்டும் சமூக வலைத்தளங்களுக்கு வந்ததே போதும்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடிட்டிருக்காங்க. இதனால் சிலம்பரசன் டிஆர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்விட்டரில் தேசிய அளவில் ட்ரெண்டாகி வருது. இனி சிம்பு அப்பப்போ தன்னுடைய புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிடுவதோட படங்கள் குறித்த அப்டேட்டையும் கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் நாட்டு நடப்புகள் குறித்தும் கருத்துக்களை தெரிவிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. சிம்பு தற்போது சுசீந்திரன் இயக்கத்தில் நடிச்சிட்ருக்காரு. படப்பிடிப்பை ஒரே மாதத்தில் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காரு சுசீந்திரன். கிராமத்து பின்னணி கொண்ட இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிச்சிட்ருக்காங்க. படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. சிம்புவோட லுக் மற்றும் எந்த காட்சிகளுமே கசிந்து விடாமல் இருக்க படப்பிடிப்பு தளத்துக்கு யாருமே செல்போன் கொண்டு வரக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காரு சுசீந்திரன். அதனால் படப்பிடிப்பு நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எந்த அப்டேட்டுமே இல்லை. சிம்பு சுசீந்திரன் கூட்டணி சேர்ந்திருக்க படத்துக்கு சம்பவம் அப்படின்னு பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்புவோட லுக் வெளியாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சுசீந்திரன் கவனமாக இருக்கிறதால தான் அவர் தன் புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்க மாட்டார் போல. சிம்பு சுசீந்திரன் படத்தோட ஃபஸ்ட் லுக் விஜயதசமி அன்னைக்கு வெளியாக இருக்குது.